கொல்லிமலையில் இருக்க ஆகாய கங்கை ஃபால்ஸில் குளிச்சுட்டு அங்கே ஃபேமஸான மூலிகை சூப்லாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் மாசி பெரியன சாமி கோயில். ஒரு கோயிலுக்கு இவ்வளோ பில்டப் தேவையானு கேட்கலாம், பட் இந்த கோயிலுக்கு போகணும்னா ஒரு குட்டி மலை மேலே 3 கிலோமீட்டர் ஏறணும், கிட்டத்தட்ட ஒரு குட்டி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஒரு 2 மணிக்கு ரீச் ஆனப்போ செம்ம பனி மூட்டமாக எதுவுமே தெரில. கோவில் மலை அடிவாரத்தில் 2 பூக்களை மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட வலிக்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு வயக்காட்டுக்கு நடுவில் தான் பொறுமையாக போனோம். என்னோட செருப்பு சகதியில் மாட்டிக்கிச்சுன்னு எடுக்க போனோம். பக்கத்தில் இருந்த குளியை கவனிக்காம அதுல உளுந்து போட்டிருந்த ஷர்ட் பேண்ட் எல்லாமே நாஸ்தி ஆயிடுச்சு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கேன்னு அப்படியே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ள நடக்கிறப்ப எதுவுமே தெரியல, பட் சடனா ஒரு ஓபன் ஏரியா பாறை மேல ஏறணும். சோ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஏறணும். இதுல ஒருத்தர் சங்கூதிட்டே வேற நடந்து வந்தாரு. தென் அதுக்கு மேல போனா ஏதோ சின்ன வயசுல 7 செட்ல ஆடுற மாதிரி கல்லுகள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் அட்லாஸ்ட் அந்த கோயிலை ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த கோயில நிறைய பெல்ஸ் அண்ட் கிளாத்ஸ் எல்லாம் மரத்துல கட்டி பார்க்கவே லேட்டா பயமா தான் இருந்துச்சு. ஆல்சோ அந்த கோயில் ஃபுல்லாவே கூரையில கட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க வெதர் கண்டிஷனுக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து போறாங்க நினைக்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு. கோவில் உள்ள விசிட் பண்ணிட்டு அப்படியே அகைன் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போதான் இன்னொரு ட்விஸ்ட், சுத்தி ஃபுல்லாவே மிஸ்டா இருந்ததுனால நாங்க எந்த பக்கம் ஏறணும்னு எங்களுக்கே தெரியல. ஆல்சோ அங்க யாருமே இல்ல வேற. நல்ல வேலையா ஒரு குட்டி நாய் வந்துச்சு, அது போன ரூட்லயே நாங்களும் போயிட்டோம். இறங்கிட்டு லாஸ்ட் அந்த பப்பிக்கு டேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பிஸ்கட் எல்லாம் போட்டு தென் அந்த பிளேஸ்ல ஒரு பாட்டி பணியார சுட்டு கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொல்லிமலை விசிட் பண்ணோம்னா சீசன் மந்த் பாத்துவாங்க என்ன மாதிரி அன்சீசன்ல வந்து மாட்டிக்க